யாரா அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குருமா ரெசிபிஸ் மூணு வகையான பால் வெரைட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால், செகண்ட் ஒன் பூண்டு பால், தேர்ட் ஒன் சுக்கு பால். நல்லா இல்லை தானே? இந்த மூணு பால்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா தூக்கமே வராதவங்க கூட நல்லா தூங்குவீங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும். பா, யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு அடை. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த கேழ்வரகு அடை கூட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். சரி வாங்க. நீ ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குப்பா இங்க. சரி வாங்க, இந்த சுவையான பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபியா? வாட்? இந்த மாவு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் கொழுக்கட்டை அல்லது இடியாப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் தெரியும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். நைஸ். ஆ, இந்த நெத்தலி மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ். வாட்? இந்த நெத்திலி மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, இந்த சுவையான நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம்.